தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2024-2025 தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. பேரவை தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், வாங்கியிருக்கீங்களேன்னு சொன்னிருக்காங்க. ஏற்கனவே ஒரு புஸ்தகம் போட்டு எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். அதில் இல்லை இருக்கு, நான் சொல்றேன், நான் நேரம் எடுத்துக்கிறேன்னா முக்கியமான விளக்கமாக சொல்லுவீங்க. எல்லாம் இன்னைக்கே பதிவு பண்ணாலும் பண்ணுங்க. இல்லை இல்லை, எல்லா புதிய அறிவிப்போடும் எல்லா உறுப்பினர்களுக்கும் இங்கே கொடுத்துருக்கோம். எவ்வளோ எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு, அந்த திட்டங்களுக்கு என்னென்ன நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம்னு எல்லா உறுப்பினர்களுக்கும் இங்கேயே கொடுத்துருக்குறோம். புதிய அறிவிப்புகளில் என்னென்ன வந்திருக்கு, இந்த இப்போ கொடுத்துருக்கதில் என்னென்ன கொடுத்துருக்கோம், எவ்வளவு துறைகளுக்கு என்னென்ன நிதி ஒதுக்கீடுகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் என்பது மிக விவரமாகவே இதை கொடுத்துருக்குறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் விரும்பினால் நான் நாளை காலையில் கொடுக்க போகும்போது நேரம் எடுத்துக்கிட்டு நான் முழுமையாக நாளை காலையில் அதுக்கு பதில் வர சொல்கிறேன். இன்னொன்று, கடனை பொறுத்த மட்டும் சொல்கிறீங்க. கடன் என்பது திராவிடம், நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தையும் கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த ஆட்சியோட தொடர்ச்சியாக அன்றைக்கி வாங்குறோம். இன்றைக்கி வாங்கினுடைய கடன் வந்து உங்களுடைய குமுலேட்டிவாக வந்திருக்கக்கூடிய கடனுடைய இது தான் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி 8 லட்சம்ன்றது நாங்கள் 8 லட்சம் வாங்கலை. நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கடன் வந்து இட் கெட்ஸ் கேரிட் ஃபார்வர்ட், அது வந்துக்கிட்டே இருக்கிறனால குமுலேட்டிவாக வாங்குகிறோம். நீங்கள் வந்து கடனை எப்படி நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வந்து உள்நாட்டு ஒரு உற்பத்தி மொத்த மதிப்பில் கடனுக்கான விகிதம் என்ன, ஃபினான்ஸ் கமிஷன் அதுக்காக நமக்கு சில ரெகுலேஷன்ஸை கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜிஎஸ்டிபியிலேருந்து எவ்வளோ வரணும், அவங்க ஒரு கிளைடிங் பாத் கொடுக்குறாங்க. அந்த கிளைடிங் பாத்தில் ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ வரணும், 2022-23 29.3% இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், 2022-23 26.8% வச்சுருந்தோம். 23-24 அது 29.1% வரும், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுது. நம்ம எங்கே கண்டெயின் பண்ணுறோம், 26.72 நம்ம கண்டெயின் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய 24-25 என்ன நம்ம இதில், இந்த போன வருஷத்துக்கு நான் சொல்லக்கூடியது 29 இருக்க வேண்டியது 26.72. வரக்கூடிய ஆண்டுகளில் ஃபினான்ஸ் கமிஷன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது 28.9, ஆனால் நாம் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்னு கேட்டால் 26.41. எனவே கடன் விகிதத்தை பற்றி இதுக்கு நடுவில் இது எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு நடுவில் நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல் மெட்ரோ வாட்டருக்கு மெட்ரோ ரயிலுக்கான முழுமையான பணத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். டான்ஜெட்கோக்கான லாஸ்ட் ஃபினான்சிங் முழுசு நம்ம பண்ணுறோம். இத்தனை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் இது வந்திருக்கு. இதுக்கு நடுவில் பல்வேறு மூலதன திட்டங்கள், பல்வேறு சமூக நல திட்டங்களுக்கு இந்த அரசு பணம் செலவழித்திருக்கிறது. அதை குறித்து நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க, 74,000 கோடி ரூபா ஆண்டுக்கு வட்டி மட்டும் கட்டுதியே அமைச்சர் அவர்கள். இல்லை, வட்டி மட்டும் கட்டுக்கணும்னா நிதி மேலாண்மைன்னு இருக்குது, ஒரு ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் இருக்கிறது. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரூடண்ட்டாக உங்கள் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் இருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. வருவாய் பற்றாக்குறை குறைப்பதற்கும் நம்மளுடைய வருவாய் இனங்களிலிருந்து நம்ம வருவாயை பெருக்குவதற்கும் அரசு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்திருக்கிறது. எனவே கடன் வாங்குகிற போது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நிதி மேலாண்மை என்பது கடன் வாங்கக்கூடிய அந்த வட்டியை நீங்கள் முதல் சர்வீஸ் கொடுக்குறீங்க பண்ணுறீங்களான்றது மிக முக்கியமானது. அந்த வகையில் எல்லா விதத்திலும் நிதி மேலாண்மையை பொறுத்த மட்டும் நம்மளுடைய நிதி மேலாண்மை மிக சிறப்பாகவே மற்ற விஷயங்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஒரு நிதி வருவாய் என்பது வந்து எஸ்ஒஎன்டிஆர் மட்டும் கிடையாது, நான் டேக்ஸ் ரெவன்யூ மட்டும் கிடையாது, உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வரி இருக்குது, நம்முடைய சொந்த வரி வருவாய் இனங்கள் இருக்கிறது. சொந்த வரி இனங்களில் வந்து ஏன் நமக்கு குறைவாக வந்திருக்கு இருக்குன்ற நம்ம இரண்டு பெரிய பேரிடர்களை நாம் அங்கே இதில் சந்திப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கிறது. எனவே தான் நம்ம சொல்கிறோம், மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய வரி வருவாய் நம்மகிட்ட வரல. ஜிஎஸ்டி இழப்பு நமக்கு வரக்கூடிய இழப்பீடு 20,000 கோடி ரூபா நமக்கு வரல. இது எல்லாமே தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் சொல்லுகிற போகும்போது நம்ம நான் டேக்ஸ் ரெவன்யூவில் அந்த பகுதியில் நம்ம நிச்சயமாக நம்மளுடைய வருமானத்தை கூட்டக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வருமானம் குறைகிற போது வருமானத்தை எங்கே கூட்டணும்னு பார்க்குறோம். வருமானம் நமக்கு வர வேண்டிய இனங்களிலிருந்து வராத போது தான் நான் கூட இன்றைக்கி சொன்னேன், நீங்கள் நம்மளுடைய ஒன்றிய அரசு இடத்துலேருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்துகிறோம். ஒன்றிய அரசு இன்றைக்கி வர ஒரு 10 பைசா நம்மகிட்ட கொடுக்கலன்றது தான் நமக்கு மிக முக்கியமானது. அதை மத்திய நம்மளுடைய மாநில அரசாங்கம் அதுக்காக கொடுக்க முடியல. இன்னொன்று, நம்ம கடந்த வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், மிக முக்கியமான திட்டம். அப்புறம் மகளிருக்கான கலைஞர் உரிமை தொகை திட்டம், அது 1,000 ரூபா கொடுத்துருக்கோம். இது எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய சொந்த மாநிலத்தினுடைய சொந்த நம்முடைய நிதியிலேருந்து நம்ம இதை எல்லாமே நிறைவேற்றுகிறோம். இந்த குழுவை பற்றி கூட நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் கேட்டார், குழு என்பது வந்து வெறும் நிதிநிலை அறிக்கைக்கு மட்டும் கிடையாது, ஒரு நிதி மேலாண்மைக்கு மட்டுமாக அந்த குழு கிடையாது, ஒட்டுமொத்தமாக நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அது இருக்குது. 1 ட்ரில்லியன் எக்கானமி வருவதற்கான ரோட் மேப்பு, அதுக்காகவும் ஒரு தனியாக ஒரு புத்தகம் நாங்கள் கூட கொடுத்துருக்கோம். இது என்னென்ன எடுத்திருக்கோம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, என்னென்ன நமக்கு வெர்டிகல்ஸ் அதில் போடுறோம், அது அத்தனையுமே நம்ம முழுமையாக நாங்கள் அதில் விவரமாக சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அவர் எதிர்பார்க்கலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் தாலிக்கு தங்கம் இருக்கக்கூடிய திட்டத்தை நிறுத்திட்டே நிறுத்தவே இல்லை,
அதில் முகலூர் அம்மா அம்மையாருடைய ஒரு திட்டத்தில் இருக்கிறது, மீதி ரெண்டு திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கான நிதி புதுமை பெண் திட்டத்திற்காக அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நிதி செலவழிச்சிட்டு இருக்குமே ஒழிய அந்த இல்லையே, நம்ம அந்த பல் வந்து தானே இருக்குது, வந்துட்டு தானே இருக்குது அந்த பணம் செலவழித்தாரு. இல்லை இல்லைங்க, மற்றவர்கள் வரலையா ஏங்க, நானே போய் இப்போ கொடுத்துட்டு வந்தேன், எங்கள் ஊர்லேயே நான் போய் கொடுத்துட்டு வந்திருக்கு, வந்து எனக்கு இருக்குது நிறைய இருக்குது. நீங்கள் உங்கள் இதில் கொடுத்துருக்க வேண்டிய நீங்கள் சொல்கிறீங்களே எவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லி, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதில் வந்து நிலுவையில் வச்சுட்டு போயிருக்கீங்க, எவ்வளோ எவ்வளோ பேருக்கு நிலுவையில் இருக்குது, எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து உங்கள் தாலுக்கு தங்கத்தவங்க நிலுவையில் வச்சுருந்தீங்க, ஏன் அந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கான காரணம் வந்தது, நிலுவையில் வச்சுருந்ததில் நீங்கள் 4 வருஷத்துக்கான தங்க நீங்கள் வந்து திட்டத்தை நீங்கள் நிலுவையில் வச்சுருந்தீங்க, அதுதான் நீங்கள் வச்சுட்டு போவீங்க, அதை எங்கள் தோளில் சுற்றி சுமந்துட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் அதுதான் சொல்லியிருக்கோம், இப்பயும் சொல்லுகிறோம், நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த திட்டங்களை நாம் முறைப்படுத்திக் கொள்வதுதான் ஒரு முதிர்ச்சி அடைந்த சமுதாயத்துடைய கடமையாக இருக்கும் என்பதை நாங்கள் நிதிநிலை அறிக்கையிலும் அதை நாங்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். நீங்கள் ஏன் மடிக்கணினியை நிறுத்திட்டீங்கன்னு சொல்ல நிறுத்தலை, நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்போ செமிகண்டக்டர்ஸ் கிடைக்கல, மடிக்கணினிக்கு வரவில்லை, உலகளாவிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் வந்து ஊரில் இப்போ ஃபுல்லாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால் ரெண்டு உக்ரைனுக்கும் இன்னொரு வார் நடந்து அது ஒரு பெரிய இருக்குது. சைனா ஒரு ரிசெஷனுக்கு போனால் அங்கே வந்து உங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ் வரல, பெரிய பிகெஸ்ட் மேனுஃபேக்சர் இருக்கிறவங்க வரல, செமிகண்டக்டர்ஸ் கிடைக்காத போது மடிக்கணினி வரல, அதான் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய. நாங்கள் திட்டத்தை நிறுத்தணும்னு எங்கேயும் சொன்னோமா? உங்களுடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேறக்கூடிய வகையில் மாநில அரசினுடைய நிதிநிலைமையை முன்னிட்டு உலகளாவிய அளவில் அதற்கான உரிய உகந்த சூழ்நிலைகள் ஏற்படும் என்று சொன்னால் அன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவருடைய அன்பான விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய கலந்து கொண்டு நிதித்துறை அதற்கான ஏற்பாடுகளை